ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ஆர்ட்வே. நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ஒரு டீ கிளாஸ், இது வந்து பார்ட் ஒன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துங்க, அதில் ஒரு 12 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 2 சென்டிமீட்டருக்கு நீங்கள் வந்து அந்த கிளாஸோட எட்ஜ் அதை மட்டும் ட்ரா பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்மளுக்கு வித்து தேவைப்படும். வித்து வந்து 3.5 or 3. ஓகே, கிளாஸோடைய டாப்பில் இருக்க அந்த விளிம்பு, அதுக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப் எடுங்க. இந்த ட்ராயிங்க்கு பேசிக்காக கொஞ்சம் ட்ராயிங் நாலேஜ் இருக்கணும், அது இருந்தால் தான் பண்ண முடியும். ரொம்ப பேசிக்கில் இருக்கவங்க ட்ரை பண்ண வேண்டாம் ஸ்டூடெண்ட், ஓரளவுக்கு ஸ்கெட்ச் நாலேஜ் இருந்தால் பண்ணுங்கள். தென் நான் அதோடைய டீ வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறேன். ஸ்கேலிங் ரொம்ப முக்கியம், ஸ்கேல் பண்ணி ஒரு ஒரு ட்ராயிங்குமே ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். கீழே வந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு கிளாஸோட அந்த திக்னஸ் பாட்டம் கொடுத்துருக்கேன். தென் நம்ம இந்த கிளாஸ்லக்குள்ளே அழகான ஒரு டிசைன், இந்த கிளாஸ் எல்லாருக்கும் டீ குடிக்கணும்னு ரொம்ப பிடிக்கிற விஷயமே இந்த டிசைன் தான் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்க போகிறது கலர்ஸ். கலர்ஸ்க்கு வந்து என்னென்ன கலர் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறேன். லெமன் எல்லோ ஆர் கேம்போஜ் எடுத்துக்கோங்க, கேம்போஜ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கேம்போஜ், எல்லோ ஆக்கர், போன் சென்னா, ஸ்கேலட் ரெட்டு, பர்ஷன் ப்ளூ, கோபால்ட் ப்ளூ அண்ட் பிளாக். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கறது கேம்போஜ் தான் கொடுக்குறேன், இல்லைனா லெமன் எல்லோ, உங்களுக்கு ஏதாவது ரெண்டு கலரில் சூஸ். இதுக்கப்புறம் செகண்ட் டோன் வந்து எல்லோ ஆக்கர். மேலே கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக அப்ளை பண்ணாதீங்க, அது ஒரு டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி, அந்த டீயில் இருக்கிற டெக்ஸ்சர், அந்த நுரை மாதிரி இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணணும். செகண்டு நான் எடுக்கிறது ஆரஞ்சு, ஸ்கேலட் ரெட்டு வித் கேம்போஜ். கேம்போஜோட அந்த டோனோட கொஞ்சம் ப்ரௌன் சேர்க்க ஆரம்பிக்கிறேன், மிக்ஸ் பண்ணுறேன். இந்த டோன் வேல்யூ வந்து ஆக்சுவலி டீ மாதிரி இருக்கணும், அதை தாண்டி வேறு மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹெவி டார்க்காக ஒரு ஃபீல் கொடுத்துடாதீங்க. எங்கெங்கெல்லாம் லைட்டிங், இப்போ லைட்டிங் வந்து ஒன் சைடு லைட்டிங், லெஃப்ட் சைடு லைட்டிங், ரைட் சைடு டார்க்கு. ஒரு கிளாஸ் எஃபெக்ட்காக நான் லைட்டாக பர்ஷியன் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். பர்ஷியன் ப்ளூவோட ஆஷ் டோன் வரணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக பிளாக் யூஸ் பண்ணலாம், இல்லை ப்ளூ வித்து ப்ரௌனு, ப்ளூ வித்து ப்ரௌன் எது வேணாலும் எடுக்கலாம். இல்லை க்ரீன் ஷேடில் கூட கிளாஸோட எஃபெக்ட் காட்டலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம ட்ரீட் பண்ணுற அந்த டெக்னிக்கலை பொறுத்து இருக்குது, டெக்னிக்கல் எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஒன் சைடு லைட்டிங், ஒன் சைடு டெப்த் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ப்ரஷ் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ப்ரஷ்ஷு, ஒரு லார்ஜ் சைஸ் ப்ரஷ் இருக்கட்டும். மேக்ஸிமம் ப்ரஷ் நம்பர் ஒரு 5-6 எனஃப் அந்த மாதிரி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட்ரி லெஃப்ட் சைடு லைட்டிங்க்கு நான் கேம்போஜ் கொடுத்துட்டு உள்ள எல்லோ ஆக்கர் ஃபில் பண்ணுறேன். ரைட் சைடு கொஞ்சம் எல்லோ ஆக்கர், ஸ்கேலட் ரெட்டு, ஆரஞ்சு, தென் ப்ரௌன் டோனு. இது ஹெவி டார்க் ப்ரௌனு, ப்ரௌன் சென்னா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு கொடுக்கும் போது ப்ரௌன் சென்னாவோட கொஞ்சம் பர்ஷியன் ப்ளூ மிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஹெவி டார்க் ட்ரை பண்ணுங்கள், ப்ரௌன் வித்து பிளாக்கு இல்லை ப்ரௌன் வித்து ப்ளூ. ஸ்டூடெண்ட் கீழெல்லாம் ஒரு ஆஷ் கலர், கீழே ஒரு ஆஷ் கலரில் நான் அது கொடுத்துருக்கேன். ஆஷ் கலருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ப்ளூ வித்து ப்ரௌன் மிக்ஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒன் சைடு லைட்டுங்கிறத நம்ம அதே மாதிரி மெயின்டைன் பண்ணோம். இப்போ ஹைலைட் வச்சுட்டு ஒயிட் எங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம சப்போஸ் ஒர்க் பண்ணும்போது மிஸ் பண்ணியிருப்போம் ஹைலைட் விடுறதுக்கு, இல்லை விட்டுட்டு அது மேலே கலர் அப்ளை ஆகிருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கிற இடம்லாம் ஃபைன் டூன் பண்ணுங்கள். ஃபைன் டூன் ரொம்ப முக்கியம், ஒரு ஃபினிஷிங் அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப ஈஸி தான், பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகினருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். ட்ரை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகான ஒரு கிளாஸ் ரெடி ஆகிடுச்சு, இது அப்படியே விடலாம், இல்லைனா அந்த ரிஃப்ளெக்ட்லாம் இருக்கிற மாதிரி அந்த எஜ்ஜில் லைட்டாக ஒரு எல்லோ ஆக்கர் டீயோட டோன் வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலு, அதே போல் பேஸ்லேயும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம் டிரான்ஸ்பரண்டாக, அந்த டிரான்ஸ்பரண்டோடைய ரிசர் ஷேடோ வந்து அப்படி கீழே விழுகிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் ட்ரை பண்ணுறேன். பேக்ரவுண்ட் வந்து பிளைன் பேக்ரவுண்டாக இல்லாமல் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர்மேன் ஷீட்டில் பிளைனாக ஒயிட் வாட்டர் வச்சுக்கோங்க. வாட்டருக்கு அப்புறம் லைட்டாக நான் பர்ஷியன் ப்ளூ எடுத்திருக்கேன், பர்ஷியன் ப்ளூ வித் பவுன்ஷேனா, அது மாதிரி ஒரு லைட்டான ஒரு ப்ரௌன் டோனு
ப்ளஸ் ஒரு ஆஷ் டோன் வர மாதிரி நான் இங்கே ட்ரை பண்ணுறேன். வாட்டர்மேன் ஷீட்னால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நல்லா தண்ணி வைக்கலாம், வாட்ரு வச்சு ஒரு ஸ்ப்ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது ரொம்ப அழகான ஒரு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். பிளைன் ஒயிட்டை விட இது ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் டைம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ரிஃப்ளெக்ட் கொடுத்துருக்கேன், ரிஃப்ளெக்டுக்கு ஃபஸ்ட்டு அந்த டோன் ஆரஞ்சு அண்ட் ப்ரௌன் அப்படி கொடுத்துட்டு அதை உள்ள கிளாஸில் என்ன எஃபெக்ட் பண்ணவோ அது அப்படியே கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஷேடோ, தென் டெப்த்தாக பிளாக் யூஸ் பண்ணிங்க. ஒரு ரொம்ப ஹீட்டாக டீ ஆர் காஃபி உங்களுடைய விருப்பம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் டைம். பார்ட் 2 மீண்டும் சந்திக்கலாம்.